வணக்கம், இது சரவணா கேமிங். என்னோட பேர் சரவணா. நம்ம இன்றைக்கி டார்க் ரெடில் 2 கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பண்ண டார்க் ரெடில் சீரீஸ் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசு வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு வேலை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அங்கே வந்து ஃபாலோ பண்ணிங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம நெய்பரங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கிறோம். என்ன பண்ண காத்திருக்கிறாருன்னு தெரியல, உள்ளே போனால் தெரிஞ்சிடும். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வீடியோக்கு வந்து 500 லைக்ஸ் டார்கெட் வச்சுருக்கோம், மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் எடுத்தோன்னே ஏரோப்ளைன் கிராஷ் ஆகுது. ஆஹா, யார் இப்படி ஓடிட்டு வர்றது? நம்ம தான் ஓடிட்டு வந்துருக்கோங்க, நம்ம தான் ஓடிட்டு வந்திருக்கோம். ஓஹோ, அந்த டார்க் ரெடில் 1 வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹெலிகாப்டரில் எஸ்கேப் ஆகும்ல, அதுலேருந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி ஓகே, இங்கே என்ன செஸ்ட் பாக்ஸ் இருக்குது? ஆனால் ஒன்றுமே இல்லை. ஓகே, சேவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, பட் சேவ் பண்ண முடியாது. ஸோ ஆட் பார்க்கணுமாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ மெட்டீரியல் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து ஆட் பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரா வந்து ரீரோல் ரோல் வந்து பண்ணிக்கலாங்க. அங்கங்கே ரோல் ஆகுது, ரோலை பார்த்து. சரி ரைட், இதுதான் நம்ம வந்து ஏரோப்ளைன், பட் ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி உள்ளே ஏறியிருப்பான்? ஓப்பன் பண்ணுறதுக்கே வழியே காணாம். சரி, இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து சுற்றி பார்ப்பங்க. ஸ்டாஃப்ஸ் ஒன்லி, நான் ஸ்டாஃப் தான்ப்பா. உள்ளே உடனே ஓகே, ப்ராசஸ் ஆகுதாம்மா. ஓ, அங்கே பாருங்கள், அந்த ரோபோ தேல் வந்து இங்கேயே இருக்குதுங்க. ஓகே, நம்மளை வந்து ஃப்ரீஸ் பண்ணி விட்ருவோம். இது என்னது, தேலுக்கு சம்மந்தப்பட்டதாக என்னமோ பண்ணியிருக்காங்க, பட் என்னன்னு தான் தெரியல. சரி விடுங்க, எதுவும் பண்ண முடியல நம்மளால். ஸோ அவங்ககிட்ட போனோம் அப்படின்னா வந்து ஃப்ரீஸ் பண்ணி விட்ருவான். அடுத்தது வேறு என்ன இருக்குது புதுசாக? ஆக்சுவலாக வந்து எல்லாமே புதுசாக தாங்க இந்த இடத்துல இருக்குது. ஸோ நம்ம நெய்பர் வந்து பார்த்திங்கன்னா வந்து வீட்டையே வந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாரு. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏரோப்ளைன் பிடிச்சி வந்துருக்குறோம். அது வந்து உட தெரியாமல் விழுந்துட்டோம், அது வேறு விஷயம். ஓகே, ஏதோ சவுண்டு கேட்டுச்சு, என்னது அது? ஓகே, ஏதோ வந்து ட்ராப் வச்சுருப்பாங்க போல், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை ஆயிடுச்சு. ஓகே, வந்துட்டாங்க, இவன் வேறு வரான். ஓகே, ஓடு 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 ஓடு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து மேரியை வந்து கண்டுபிடிக்குமாம்மா. ஆனால் அந்த மேரி வந்து பார்த்திங்கன்னா வந்து வீட்டுக்குள்ளே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வீட்டுக்குள்ளே போய் நம்ம வந்து தேட ஆரம்பிச்சிருவோம். ஸோ வீடு பாருங்கள், சும்மா செமையாக வந்து படிக்கிறது. இந்த போலீஸ் அங்கிளும் இங்கே இருக்கிறாரா? அங்கிள் எப்படி இருக்கிறீங்க? யாராவது முட்டாய கீழே போட்டு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த மேரியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், வீட்டுக்குள்ளே தான் வந்து போகுது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹிண்ட் கொடுக்குறா அப்படின்னு நினைக்கிறேங்க. சரி ஓகே, டோரை ஓப்பன் பண்ணிட்டு போவோம். நெட்ஒர்க் இல்லாதனால நம்ம நெய்பர் எங்கே இருப்பார் அப்படின்னு வந்து தெரியல. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கணும். ஓகே, இங்கெல்லாம் என்ன இருக்குதுன்னு தெரியல. ஓகே ஓகே, என்னடா அது ஃப்ரிட்ஜை தொட்டு பார்த்தது ஒரு தப்பாடா, ஃப்ரிட்ஜை யார் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போட்டு அங்கே வந்து ஷாக்கை வச்சுருக்காங்க. ஷாக்கை வச்சுருக்கான். ஓகே, வந்துருவானோ அப்படி தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம நெய்பர் அங்கிள் வந்து வந்துருவார். ஸோ அங்கிள் வரதுக்குள்ளே நம்ம வந்து டக்குன்னு வந்து ஓடி போயிடலங்க. ஸோ சாக்லேட் இந்த பக்கம் தான் இருக்குது, கம்முன்னு பேச இப்படி போயிருக்கலாம். அதை விட்டு போட்டு நம்ம அங்கே போனது தப்பாக போச்சுங்க. ஓகே, இது என்னது ட்ராப்பு? எடுத்துக்கோ. கொஞ்சம் நேரம் விட்டு அப்புறம் வந்து கத்த ஆரம்பிச்சிடும். ஓகே, இங்கே வந்து பேட்டரி இருக்குது, பட் கன் இல்லையே, ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகே, இருந்தாலும் வந்து எடுத்து வச்சுக்கோம், ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும், அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல எல்லாம் வேறு எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. நம்மளோட வேலை என்னென்னா, நெய்பர் மேரி வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணி வச்சுருக்காங்களாமா. ஸோ அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கான வழியை வந்து நம்ம உருவாக்கி கொடுக்கணுமாம்மா. ஓகே, இங்கே கிடக்குது முட்டாயி, கண்டிப்பாக வந்து அந்த ரூமில் தான் வந்து இருப்பா அப்படின்னு நினைக்கிறேங்க. சரி, இந்த நெய்பர் இங்கே தூக்கி போட்டால் ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரியலையே. தூக்கி போட்டால் நெய்பர் வந்தாருன்னா போட்டே செக் பண்ணி பார்த்துடலாம். மேலே உடச்சி விட்டோம்னா எல்லாம் வந்துடும். சரி ஓகே, வேறு வழி இல்லை, நம்ம அப்படியே ஜம்ப் பண்ணி போயிடலாங்க. அவ்வளோதாங்க. ஓ, உள்ளே தாங்க அடைச்சி வச்சுருக்கிறாங்க. ஹே மேரி, எப்படி இருக்கிற? பார்த்தா எப்படி தெரியுது? என்னமோ சாக்லேட் கேட்குறாங்க. ஏ, என்னப்பா குச்சி கொடுக்குற? ஓகே, குச்சியை வச்சு அந்த லாக்கரை வந்து உடைக்கிறதுக்கு. அந்த கோடு வந்து அப்புறம் எடுத்துகிட்டு வர சொல்லிடாதீங்க. இல்லைங்க, ஏதோ லாலிபாப் தான் வேணுமாம்மா. இவ்வளோ சாக்லேட் கீழே போட்டு வந்த உனக்கு அந்த லாலிபாப் தான் வேணுமா? ஓகே, அது மேஜிக் லாலிபாப்பா அப்படின்னு வந்து சொல்லிக்கிறான். ஓகே, அந்த லாலிபாப் நம்ம வந்து பதினை வந்து எடுத்துகிட்டு வரணும். முட்டாய் எடுத்துகிட்டு வர்றது தான் இங்கேருந்து, சாரி அங்கேருந்து இங்கே இவ்வளோ தூரம் வந்தம்மா, என்ன பண்ணுறது? நீ எடுத்துகிட்டு வர சொல்கிறா, எடுத்துகிட்டு வந்து தான் ஆகணும். எப்படி வச்சு ஒன்று காப்பாற்றி ஆகணுமே, ஃப்ரெண்டாக போயிட்டா. ஓகே, இங்கெல்லாம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு வந்து சுற்றி சுற்றி பார்க்கலான்னா, ஆனால் வந்து ஒன்றும் இல்லை. டேய், ஏன்டா இப்போ வந்த? ஓகே, காயின்ஸ் இருக்குது, காயின்ஸை வச்சு சமாளிப்போம். நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு வந்து அட்டி, இது வேறு 5 செகண்ட் தாங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு எவ்வளோ இடைஞ்சல் பண்ணுது. ஐயோ மாட்டி, இறக்கடா கீழே, இவன் ஒருத்தன். ஓகே, போ போ போ, வந்துட போகிறான், கரெக்டாக வந்துட்டானா? ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அப்படியே வந்து வெளியே போயிரு. என்னடா சாவி இங்கே வச்சுருக்கீங்க? ஓகே சூப்பருங்க. ஆக்சுவலாக வந்து இதுக்கு மாட்டிக்கிட்டேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ப்ளூ கீ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ளூ கீ எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு மேலே தான் ஏதாச்சும் ரூமில் இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறது முன்னாடி நம்ம நெய்பர் மேலே இதை அட்டாக் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஒர்க் ஆகுதான்னு ட்ரை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேங்க. டே நெய்பர், இங்கே வாடா, இங்கே 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 இருக்கும்பா, இங்கே இருக்குமா அப்படி.
ஓகே 15 செகண்ட் வந்து கிடச்சிருக்குங்க, உள்ளே வந்து போக முடியுமா? ஐயோ வழியில் மறைச்சி நிற்கிறானே. சரி ஓகே, வேறு ஏதாச்சும் வழி இருக்குதான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஓகே நீ வேறு ஃப்ரீஸ் பண்ணுறியா? ஓகே இது வழி இருக்குங்க, இது மேலே அப்படியே ஏறி போயிடலாம். ஓ ஏறா ஏறா ஏறா. ஸோ நம்ம வந்து டார்க் ரெட்டில் ஒனில் வந்து இது பிடி ஓகே டார்க் ரெட்டில் ஒனில் வந்து ஏணியை போட்டு வச்சுருப்பாங்க, இங்கே வந்து பார்த்தீங்க வந்து பாக்ஸை போட்டு வச்சுருக்காங்க. இதை எடுத்து பேசாமல் நம்ம நெய்பர் மேலே அடிச்சுட்டு வந்துடலாமா? ஏ நெய்பர் எங்கே பாருக்கிற? அனைமே இது சவுண்டு போட்டதுலேருந்து ஓடி போயிட்டானா? அடக்கானமே அச்சட்டா, வேஸ்ட்டாக போச்சே வேஸ்ட்டாக போச்சே. சரி விடுங்க, எப்படி வந்து நம்மக்கிட்ட வந்து மாட்டுவான் அப்போ வந்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எடுத்து வச்சுக்கலாம். என்ன எடுத்த கையில் வச்சுக்கிறாங்க, வேறு எதையும் மாற்ற மாட்டேங்கிறேன். எம்டி ஹேண்டாக வந்து ஓடலான்னு பார்த்தா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஸோ மேலே தான் வந்து போயிருக்காங்க. எப்படி வருவோம் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து ஒன்றும் தெரியல. இப்போதைக்கு தூக்கி விட்டு போடு, இந்த இடத்துக்கு வந்து வந்துட்டுங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துலலாம் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டு போனோம்னு வச்சுங்க, கண்டிப்பாக வந்து கன்ஃபியூஸ் ஆகி வந்துடுவோம். என்னடா இது? ஓகே இது என்னமோ வந்து இருக்குதுங்க. ஓ கிரேனுங்க, இதுக்கு வந்து கீ கார்டு வந்து வேணுமாமா? இது எதுக்கு நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ மேக்னட்டோடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் பார்த்து வேறு எதுவும் நினச்சிட்டேங்க. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கனா இப்போ வந்து வீட்டுக்குள்ளே வந்து போவோம். ஸோ நமக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ளூ கலர் கீ, அதை வந்து கண்டுபிடிக்கணும். பட் அதுங்களை நம்ம நெய்பர் வந்து இப்போ வந்தாலும் வந்துடுவான், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிகர் பண்ணி விட்டு வந்தேன். ஸோ அவன் வந்து இங்கே கன்ஃபியூஸ் ஆகி வரட்டும், அந்த பக்கம் போயிருக்கான்ல, கண்டிப்பாக வந்து அப்படி தான் சுற்றி வருவான், அப்படி தான் வரணும். இந்த பக்கம் இருந்து வந்தானா நம்ம சோழி முடிஞ்சுது. ஓகே வந்தானோ, சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம வந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டு போயிடலாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து வந்தாச்சு. சூப்பர், சொன்ன பார்த்திங்களா? ஸோ சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ப்ளூ கலர் கீ கிடச்சிச்சு. ஸோ மேரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த லாலிபாப்பை தூக்கிட்டு வா அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி தான் வந்து போகணும், ஏன்னா அந்த பக்கம் போய் ட்ரிகர் பண்ணிவிட்டு தான் நம்ம நெய்பர் வந்து அந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுவான். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த லாலிபாப் வந்து எடுத்துகிட்டு வர முடியும். அங்கிள் கீழே மட்டும் வந்துடாதீங்க அங்கிள். ஓகே வரல, அவர் அங்கே தொலைவிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம டக்குன்னு இந்த லாலிபாப்பை தூக்கிட்டு போயிடலாம். லாலிபாப்பை எடுக்கிற மாதிரி வந்து வச்சிட்டாங்களே. சரி ஓகே, டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் எதுக்கும். ஸோ இப்போ டைவர்ட் பண்ணுமே என்ன பண்ணுறது? ஓகே இந்த கண்ணாடியை வந்து உடச்சி விட்ருவாங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். வேணாம் இந்த சாவியா? இல்லை இல்லை ஐயா, தான் யூஸ் பண்ணிட்டோம்ல. சே நான் கூட சாவி தேவைப்படும் அப்படின்னு நினச்சேங்க. ஓகே அது தேவையில்லை, தூக்கி போட்டாச்சு. ஓகே ஓடு 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 ஓடு. ஐயோ போலீஸ்கார அங்கிள்கிட்ட மாட்டிக்கிட்டேனே, என்னடா இது நம்மளுக்கு வந்த சோதனை. கடைசியில் வந்து போலீஸ்கார அங்கிள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன், அங்கே மாட்டிக்குவேன்னு பார்த்தா கடைசியில் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேங்க. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம நெய்பர் அங்கிள் வேறு எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. அவர் நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்குள்ள அந்த மேரியை காப்பாற்றிட்டு நம்ம வந்து கிளம்பிடணுங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த லாலிபாப்புக்காக தான் அங்கே இங்கேயே சுற்ற விட்டுருக்குறாங்க. பட் எப்படியெல்லாம் யோசிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ மேஜிக்கல் லாலிபாப் இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா மேரி வந்து தப்பிச்சு வரப்போகிறா. சரி ஓகே, ஐயோ என்னடா வந்துட்டேன் வயசு, இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டாங்க அங்கிள். என்ன அங்கிள் டைமிங்கை மிஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் லேட்டாக வந்தால் என்னவா? சரி ஓகே, ஓடு 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 ஓடு. எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணி விட்டாச்சு. என்ன வரக்கானா? ஸ்லோவாகிட்டாருங்க, ஸ்லோவாகிட்டாரு. சரி ஓகே, எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிகரான இடத்துக்கு தான் வந்து போயிருப்பாரு. நம்ம அதுங்களும் வந்து பார்த்திங்கன்னா அல்டாட்டாட கையில் வச்சுருந்தா இது ஒரு பிரச்சனைங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பக்கம் தூக்கி எரிஞ்சிடறான், வேறு எதுவும் இல்லை. ஓகே இப்போ வர இந்த இடத்துல சவுண்டு வருமே. ஓகே பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி தப்பிச்சுக்கலாங்க. எப்படியாவது காப்பாற்றிட்டு ஓடுறது தானே வேலை நம்மளுக்கு. இந்தாம்மா நீ கேட்ட லாலிபாப். என்னடா இது? ஓகே அதுக்குள்ளே எதையோ ஒன்று வச்சுருக்காங்க, என்னடா பண்ண போகிறான்னு பார்க்கலாம். அட ஸ்கேனருங்க, லாக்கர் வந்து அட்வான்ஸாக யோசிச்சிருக்கிறா. பட்டு அந்த ஸ்கேனர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரேனை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து மேரி வந்து காப்பாற்றுமாமா? நம்ம வந்து பிரெயினை தான் யூஸ் பண்ணோம், பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா க்ரேனை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. சரி ஓகே, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கீ கார்டு ஒன்று கேட்டுச்சு பார்த்தீங்களா? ஸோ அது வந்து தேவைப்படுது. கீ கார்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். நம்மள்கிட்ட வேறு எக்ஸ்ட்ரா வந்து சாவி ஒன்று இருக்குது, அந்த ரூமுக்கான சாவியை வந்து கண்டுபிடிக்கணும். பட் அங்கிள் வந்து பிடிச்சிட்டாரு, டோர் க்ளோஸ் பண்ண சைடில் தானே இருந்துச்சு, எப்படி வந்து பிடிச்சாருனே தெரியலிங்க. ஓகே 5 செகண்ட் கிடச்சிருக்குது. ஏமா மேரி நீ சொல்ல மாட்டேன் உள்ளே வந்துட்டார் அப்படின்னு, நான் எங்கேயாச்சும் வந்து தப்பிச்சு ஓடுறதுக்காச்சும் எதாவது பிளான் பண்ணியிருப்பேன். எதுவுமே பண்ணாமல் இப்படி பண்ணிட்டீங்க, இருக்கிற காயின்ஸ்லாம் போயிடுச்சு. நீ அடுத்துகிட்டு பிடிச்சாருனா என்கிட்ட காயின்ஸே இல்லை, 125 காயின் வேணுங்க, 100 காயின் தான் இருக்குது, இன்னும் 25 காயின் நான் எங்கே போகிறது? சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேவ் பண்ண முடியாது இந்த இடத்துல. ஓகே இப்போ வந்து சாவி எடுத்துகிட்டு இதுக்கான பூட்டை தேடி போவாங்க. ஆக்சுவலாக வந்து பூட்டுக்கு சாவி தான் நம்ம வந்து தேடுவோம் எப்பயும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாவி எடுத்துகிட்டு பூட்டை தேட போகிறோம். நெய்பரங்கள் நெய்பரங்கள் எங்கே இருக்கிறீங்க நீங்கள்? ஓகே எங்கே இருக்கிறாருந்தான் தெரியல. சரி இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு வழக்கம் போல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரிகர் பண்ணி விட்டுருவோம். ஸோ மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேங்க, ஏன்னா எல்லா ரூமையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சா. ஐயோ இது வேறு தெரியாமல் கிளிக் பண்ணி தொலைச்சிட்டேங்க, எங்கே போச்சுன்னு தெரியே. சாவி எங்கே போனேன் நீங்கள்? ஐயோ காணா போயிடுச்சுங்க. ஐயோ
இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது வேஸ்ட்டாக போச்சு. அந்த சாவி வேணும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. கண்டிப்பாக வந்து அடுத்த அந்த சாவி இருக்கிற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிரேனுக்கான கீ வந்து இருக்கும். பட் எங்கே போச்சுன்னு தெரியல. நான் பாட்டு தூக்கி எறிஞ்சிட்டேன், எங்கே விழுந்துச்சுனே தெரியலீங்க. ஏதாச்சும் வந்து க்ளூ இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். பட் ஆடு பார்த்தா தான் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஆடு இல்லாமையே வந்து கண்டுபிடிக்கலன்னு பார்த்தா நம்ம நெய்பர் வந்துட்டார். சரி அங்கிள் கொஞ்சம் இருங்க அங்கிள், நான் வேறு சாவியை தொலைஞ்சிட்டேன், நீங்கள் பண்ணுற இம்சம் தாங்க முடியல வர வர. ஓகே போ 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 அந்த பக்கம் ட்ரிகர் பண்ணிவிட்டு ஒருவேளை ரேஸ் பண்ணாயிருக்குமோ. ஓகே செக் பண்ணி பார்ப்போங்க. நம்ம அந்த கதவுக்கு பின்னாடி எடுத்தோம், அங்கேயே போய் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே அங்கிள் வரக்கானா நம்ம வந்து வந்து கதவுக்கு பின்னாடி போய் செக் பண்ணி பார்ப்போம். இங்கே இல்லைன்னா அந்த இடத்துல தான் எங்கேயாச்சும் இருக்கும். பட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே இல்லை நினச்சேன். ஓகே இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க, என்னது இது? வாடா. ஓ அந்த கேமரா ஹேக் பண்ணுறதுக்குங்க செக்யூரிட்டி. ஓகே ஓகே சூப்பருங்க. ஸோ இது டைம் முடியாதுக்குள்ளே இது பண்ணோம் அப்படின்னா வந்து செக்யூரிட்டி வந்து ஆஃப் ஆயிடும். ஓகே கரெக்டு தானே. ஓகே அது ஒன்று மட்டும் சுற்றுமா? அப்படியே சுற்றுற சுற்றுறோம். எப்பாடி ஜெயிச்சிட்டேங்க. ஸோ கேமரா வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆயிடுச்சாமா, நல்ல விஷயம். எல்லா கேமராவும் டிசேபிள் ஆயிருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஓகே இந்த ரூமில் என்ன இருக்குது அப்படி? ஐயோ என்னடாது, ஆடா எர்த்து வச்சுருக்காங்க தண்ணிக்குள்ளே. அப்போ முக்கியமான பொருள் ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு வந்து நம்ம அந்த பக்கம் அக்சஸ் பண்ண தேவையில்லை, ஆனால் எதுவும் இல்லை. அதாவது நம்மளுக்கு இப்போ தேவையான பொருள் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறது, இந்த கேமரா வந்து ஆஃப் ஆகலை. ஏமா மேரி நீ பார்த்த? அங்கே அவனுக்கு எப்படி தெரியும்? நம்ம தான் இப்போ கண்டுபிடிக்கணும். தூக்கி போட்டதும் தூக்கி போட்டோம். இப்போ கண்டுபிடிக்க சொன்னால் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? எங்கேயாச்சும் இருக்குங்க. இன்னொரு டைம் வந்து நம்ம அந்த இடத்துல போய் பார்ப்போம், வேறு எதுவும் வழி இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கீழே வந்து ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூமுக்கு தான் வந்து போகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த சாவியை கண்டுபிடிக்கணுங்க, சாவியை கண்டுபிடிக்கணும். இங்கே தான் தூக்கி எறிஞ்சேன், அது எந்த பக்கம் விழுந்துச்சுன்னு கூட தெரியலிங்க, அவ்வளோ ஸ்பீடாக வந்து போயிடுச்சு. இதையும் தூக்கி போட்டு பார்ப்போமா? ஓகே இது அந்த கடைசி வரைக்கும் போகுது. ஒருவேளை அந்த பக்கம் கடைசியில் எது இருக்குமோ? இருக்குதா இல்லையான்னு தெரியல. இது அந்த ஓரத்தில் கிடக்குங்க, இங்கே எங்கேயாச்சும் இருக்கணும். ஆ சூப்பருங்க. அப்படி இங்கே வந்து கிடக்குதுப்பாங்க. இப்படியெல்லாம் இருந்தால் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படியும் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கீயை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும், அதுக்கான பூட்டை வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம நெய்பரை வந்து அந்த பக்கம் வர வச்சுட்டு அங்கிள் அந்த பக்கம் தொலைவிட்டுக்கிட்டோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு ஓடி போய் மேரியை வந்து காப்பாற்றிடுவோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ கீ கார்டு எங்கே வச்சுருக்கிறீங்க அங்கிள்? தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். ஓகே நேராக ஒரு ரூம் இருக்குது, அது போக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒன்று இருக்குதுங்க. ஓகே இங்கே ஆ சூப்பர் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த இடம்தாங்க. அப்போ வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து வேறு எதோ வழி இருக்குது. ஓகே இதை தூக்கிடுவோம். ஸோ அந்த பாத்ரூம் வந்து இப்போதைக்கு வந்து தேவையில்லைங்க, ஃப்யூச்சராக ஏதாச்சும் வந்து அடுத்த மிஷினுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு வந்து தேவையில்லை. அங்கிள் பெரிய டிவி வந்து வச்சுருக்காரு, அது போக வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த ஸ்வாடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்லேயே வந்து இருக்கு. அச்சோ சொல்லிட்டு வருவார்னு நினச்சா திடீர்னு வந்துட்டாரு. காயின்ஸு இல்லை மா முடிஞ்சுது, காயின் இல்லையே அங்கிள். திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வர வச்சிடாதீங்க, எங்கேருந்து வேறு வரும்னு தெரியலையே. நம்ம இருக்கிற மெட்டீரியல்லாம் அப்படியே இருந்தால் போதும். ஒரு டைம் போலீஸில் மாட்டும் போது ரிட்டர்ன் வந்துச்சே, இருக்கான்னு பார்க்கலாம். யூஸ் த க்ரெயின். ஆ சூப்பருங்க, கீ கார்டு வந்து நம்மள்ட்ட தான் வந்து இருக்குது. நல்ல வேலை உள்ளே எடுத்து வச்சோம், அதுவும் கீழே விழுந்துச்சுன்னு வச்சுங்க ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். டக்குன்னு ஓடி போய் அந்த க்ரெயினை வந்து ஆப்ரேட் பண்ணலாம். ஐயோ வரானா? ஓகே இதை தூக்கி மூஞ்சில் அடிப்போங்க. என்னடே என்னையே வந்து திடீர்னு வந்து பிடிச்சிட்டு இல்லை, காயின்ஸும் இல்லாமல் பாரு, ஃபஸ்ட்லேருந்து வர வேண்டியதாக போச்சு. ஓகே காய் எல்லாருக்கும் இந்த மெட்டீரியல் நம்மகிட்ட இருந்தது, பட் இருந்தாலும் ஃபஸ்ட்லேருந்து தான் வர வேண்டியதாக போச்சு இல்லை. அதுக்காக ஒரு அடிச்சிட்டேங்க, 5 செகண்டில் என்ன நடக்க போகுது? ஓகே அவ்வளோதாங்க. ஸோ கீ கார்டை வந்து யூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேரி வந்து செகண்ட் அட்டெம்ப்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டை உடச்சி வந்து காப்பாற்ற போகிறேங்க. வேறு வழி இல்லை அங்கிள், மன்னிச்சிருங்க. உங்கள் வீடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடச்சி தான் வந்து காப்பாற்ற வேண்டியதாக போச்சு. என்னது ஓ இதாங்க, ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இடிக்கக்கூடாது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம காப்பாற்ற போகிறோம் பார்த்திங்கன்னா ரெஸ்க்யூ பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் ஆப்ஷன் வரும், அதை வந்து கரெக்டாக வந்து கிளிக் பண்ணணும். நம்ம எங்கேயாச்சும் இடிச்சிட்டோம் அப்படின்னு வந்து ஹார்ட் வந்து போயிருங்க. ஸோ சைடில் வந்து கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக கரெக்டாக வரும்போது கிளிக் பண்ணி. ஓகே சூப்பருங்க, அவ்வளோதாங்க கிளிக் பண்ணியாச்சு. அங்கிள் சாரி அங்கிள். ஸோ அந்த க்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்னெட்டிக் இது இருக்குது. ஓகே சூப்பருங்க, மேரி வந்து காப்பாற்றிச்சு. என்ன பண்ணுற? அக்கிச்சோ தூக்கி போட்டாங்க. இதுக்கு பேசாமல் அந்த மேரி வந்து உள்ளேயாச்சும் நல்லா இருந்தாங்க, நம்ம பாட்டுக்கு தூக்கி போட்டோம். சூப்பர். சரி இப்போ வேறு வழி இல்லை. ஓகே அங்கிள் வந்து அங்கே வந்துட்டு போகிறாரு, ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிட்டு போகணுமே, இல்லை போய் மேரி பார்த்துடலாமா? அவளுக்கு வேறு என்னாச்சுன்னு வேறு தெரியல. சரி நில்லுங்க, இதை தூக்கி வந்து அங்கிள் மேலே அட்டாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து போகலாங்க. ஆனால் மேரி இப்படி தூக்கி எறிவேன் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லைங்க, திடீர்னு வந்து தூக்கி போட்டாங்க ஒரே அடியா. ஓகே 5 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேரலைஸ் ஆகிட்டாரு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓடி போயிடலாம், அவ்வளோதான். அவர் துரத்திட்டு வருவாரோ? ஆமாங்க பார்த்துட்டார் பார்த்துட்டார். ஓகே ஓடு 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 ஓடு. நல்ல வேலை மேரி உயிரோடு தாங்க இருக்க, ஒன்றும் ஆகலை, எப்படி ஒன்று தப்பிச்சங்க. ஆனால் செம கோபத்தில் வந்து இருக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஹாய் மேரி, நான் தான் உன்னை காப்பாற்றுனேன்,
ஓகே, நம்ம பேசுறதுக்குள்ள யாரோ மூணாவது ஆள் வராங்க. ஹே, இங்கே பாரு, நீ எப்படி வந்து தப்பிச்சு வந்தேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. டே, எல்லாத்துக்காரன் நீ தான்டா, சாரிம்மா சாரி மன்னிச்சிடு. ஆனால் அது வந்து உண்மையாகவே எதிர்பார்க்கலைங்க, திடீர்னு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மிஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அடுத்து வந்து மேரியை வந்து மீட் பண்ண சொல்லிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் மிஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த பார்ட்டில் வந்து கண்டிப்பாக பண்ணுவோம். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம 500 லைக்ஸ் டார்கெட் வச்சுருக்கோம், மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி வியூ செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.